எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்னுடைய தந்தையார் திரு எல்.கிருஷ்ணன் அவருடைய நைன்த் இயர் ரிமெம்பரன்ஸ் டே. அதையொட்டி இன்றைக்கி இந்த லெக்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இந்த டைட்டிலில் லெக்டமா அப்படின்னு சில கேள்விகள் வந்தது. இந்த டைட்டிலில் லெக்டம் நீங்கள் பண்ணணும் அவருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ஜயாக்கும் ரொம்ப தேங்க்ஸ், வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிரவல் வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதுக்காக மற்றதெல்லாம் ஈஸின்னு அர்த்தம் இல்லை. கர்நாடக சங்கீதத்தில் எல்லாமே கஷ்டம்தான். ராகம் பாடுறதும் கஷ்டம்தான், ஒரு கீர்த்தனையை ஒழுங்காக பாடுறதும் கஷ்டம்தான், நிறவலும் கஷ்டம்தான், ஸ்வரமும் கஷ்டம்தான், பல்லவி பாடுறதும் கஷ்டம்தான். பல்லவி பாடுற கஷ்டம் மாதிரியே தான் கீர்த்தனை பாடுற கஷ்டமும். அது பல்லவினால் நம்ம ரொம்ப உழைக்கணும் போல் இருக்குது, கீர்த்தனை பாடுறதுக்காக கொஞ்சம் குறைச்சலாக உழைச்சா போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் மித். அது சில பேர் சௌகரியத்துக்காக வளர்த்துருக்கா, வளர்த்துட்டு வருவா, நம்ம அதை பற்றி கவலைப்பட முடியாது. ஸோ நிறவலுக்கு வாசிக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு அனுபவத்தில் தான் வருவோம்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இப்படி வாசி அப்படி வாசி, நிறவலுக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு ஒரு குரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுத்தாரான்னு கேட்டால் அது க்வெஸ்சன் தான். அது எந்த குருவாக நிறவலுக்கு கற்றுக் கொடுக்குறவனுக்கு எப்படி வாசிக்கிறதுன்னு இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக யாரும் சொன்னது இல்லைன்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. பட் இது ஒரு ஐடியா, ஒரு நிறவலுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பெரியவா வாசதெல்லாம் கேட்டு அதுலேருந்து நான் என்னெல்லாம் எடுத்துட்டுருக்கேன், அதுலேருந்து எனக்கு தோணின சில விஷயங்கள் எல்லாம் கலந்து தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருப்பதாக நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இப்போ வந்து கீர்த்தனையை சோபில்லு சப்தஸ்வரங்கிற தியாகராஜ சுவாமி கீர்த்தனையை கிருஷ்ணா பாட சொல்லி அதில் ஒரு லைன் நிறவல் அவரை அப்போ பாட சொல்ல போகிறேன். அவர்கிட்ட கொடுத்துருக்கிற கீர்த்தனை எல்லாமே நான் பாடி கொஞ்ச நாள் ஆச்சுன்னு தான் சொன்னார் அவர். ஸோ அதனால் Dar rek sa madula lo
சமதுலலோ வரகாயத்ரி ஹிருதயமுன்னதரரேக் சமதுலலோ வரகாயத்ரி இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு எடுத்துட்ட நிறவல் லைன் வந்து நாலு ஆவர்த்தனம் வருது. ஸோ அந்த நாலு ஆவர்த்தனத்துக்கு உண்டான ஒரு சொற்கட்டுக்களை அமைச்சுண்டு வாசிண்டு வரலாம். இப்போ நிறைய ஆவர்த்தனங்கள் அவர் பாடும்போதும் அந்த நாலு ஆவர்த்தனத்தை நம்ம விடாமல் கேட்டுட்டே வந்து அதை வாசிண்டே வரணும். அந்த ஃபோர் ஆத்தம்ஸ் எப்படி வருது அப்படின்னு, இப்போ எஸ்பெஷலி வயலினில் வாசிக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் அந்த நாலாள் ஆவர்த்தனமாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெக்கார்டிங் நம்ம கேட்டோன்னா, இப்போ இந்த ரெக்கார்டிங் வாசி கேட்டோன்னா, ஒரு கரெக்டான வயலினிஸ்ட் வாசிச்சிருந்தார்னா அவர் வாசித்த மொத்த ஆவர்த்தனை டிவைட் பண்ணால் நாலால் டிவைட் ஆகணும். அது ஆகலைன்னா சாகித்யத்தை அவர் வாசிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம். எங்களுக்கு என்ன சாகித்யம் இல்லையே அப்படின்னு அவள் சொன்னாலும் சாகித்யம் தான் வாசின்னு இருக்கா, சுரமாக வாசிக்க முடியாதுங்கிறத சொல்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அந்த நாலு நாலு ஆவர்த்தனம் கரெக்டாக வரணும். ஸோ அதை மிருதங்கத்துலேயும் நம்ம காமிச்சுட்டு வர ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் நம்ம அப்பப்போ அப்படி கொஞ்சம் போயிடும், அவுட் ஆஃப் த வே போகும். இருந்தாலும் அதை காமிச்சுன்னு வந்தோன்னா அது ஒரு அழகாக அதுக்கு அந்த அந்த வார்த்தை அப்படியே அது கூடையே அந்த கைட்டோட வரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் என்ன காலப்பிரமாணம் பாடுறாரோ அதை வந்து கவ்வணும். இது இங்கிலீஷில் வார்த்தையே கிடையாது. கவ்வணும், கவ்வணும்னா கரெக்டாக கவ்வணும். அவரோட காலப்பிரமாணத்தை நம்மளை வந்து அவரோட நம்மளோட காலப்பிரமாணத்துக்கு அவர் ஆக்ஷன் வரக்கூடாது. அவர் வந்துடுவா, பட் நம்ம வந்து அவரோட காலப்பிரமாணத்தை தான் கவ்வணும். அது கூடையே நம்ம கவனிச்சு, இப்போ வந்து அவர் வந்து எப்போது மேல் காலம் எடுக்கிறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே மேல் காலத்துக்கு உண்டான சொற்களை போட்டு கூப்பிட்டுருக்கக்கூடாது, வாங்கோ வாங்கோன்னு அவந்துருவா சம்டைம்ஸ். ஸோ அவளோட ஃப்ளோவை நம்ம எந்த விதத்துலையும் கர்டைல் பண்ணாமல் அவளாக முடிவெடுக்கும்போது அப்போ நம்ம அவளோட வந்தால் தான் அது ஒன்றா சேர்ந்து கேட்கும். இல்லைன்னா அது நம்ம அக்காம்பனி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே. ஸோ அக்காம்பனிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது அவள் அந்த பாட்டை அந்த மியூசிக்கை, அவளை கூட இல்லை இந்த மியூசிக்கை நம்ம ஹைலைட் பண்ணோம், அவளோட ஸ்டைலை நம்ம ஹைலைட் பண்ணோம். அதுதான் ஒரு மிருதங்கிஸ்டோட ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தான் அது வந்து ஒரு பூரணமாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒரு சவுண்டாக கேட்கும்.
சார் ஒரே சவுண்டாக கேட்டது அப்படின்னு சொன்னார்னா, ஓ நீங்கள் வாசிக்கவே இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மூணு பேரும் சேர்ந்து ஒரு சவுண்டாக கேட்குறதுங்கிறது தான் இங்கே பாயிண்ட். இப்போ ஸ்ரீராம் அரிய நிறுவனங்கள் நிறைவல் பாடும்போது நம்ம நிறைய வாசிக்கலாம். இன்னொரு வாட்டி நான் இப்போ பாடினது என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்து அந்த நிறவலோட போக்கை புரிஞ்சுன்னு நம்ம வாசிக்கணும். அவர் அடுத்து என்ன பாட போகிறாங்கிறது நிச்சயமாக தெரியாது, பட் அந்த ராகத்தோட போக்கை கொஞ்சம் தெரிஞ்சுட்டோன்னா இந்த மாதிரி போகும், இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதில் எந்த விதமான போகணும், அஞ்சு அஞ்சாக வாசிக்கலாம், ஏழு ஏழாக வாசிக்கலாம், அந்த க்ரிப்போடு வாசிக்கணும். நம்ம வாசிக்கக்கூடிய எந்த விதமான நடையும் அவளை எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் அந்த க்ரிப்பை தான் நம்ம, அந்த க்ரிப்பை கொடுக்கணும் அவளுக்கு. நம்ம க்ரிப்பை வாசிச்சு வரும்போது நம்ம வேறு மாதிரி வாசிச்சு தான் அது சரியாக வராது. ஸோ கூடவே போகணும், கூடவே அவளோட அந்த மியூசிக்கோட, அவளோட இல்லை இந்த மியூசிக்கோடையே நம்ம கூடவே போயின்னு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த இந்த கீர்த்தனை இந்த நவல் இது இப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கீர்த்தனை இப்போ நம்ம பார்க்கலாம். கண்ட சாப்புல ஒரு கீர்த்தனை குருளே கேட்ட வேண்டி, கிட்டத்தட்ட இதே கெய்ட் தான், பட் அது கண்ட சாப்பு அப்படிங்கிறதுனால அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் சொற்கள் நம்ம அமைச்சுக்க முடியுங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா காமிக்கும். தனுபு சுதனதாரதாயாதிபாந்தவுலு தனுபு சுதனதாரதாயாதிபாந்தவுலு தனுபு சுதனதாரதாயாதிபாந்தவு தனுபூசுதனதாரதாயாதிபாந்தவுலு ஜன்மிஞ்சி சதரூஜாலினி கருணதோ மனசு நண்டக ஜயசி மந்தனோசு மனசு நண்டக ஜயசி மந்தனுசு தத்வபோதன ஜயசி தத்வபோதன ஜயசி கபாடு தியாகராஜ குடகு தத்வபோதன ஜயசி கபாடு தத்வபோதன ஜயசி கபாடு தியாகராஜ குடகு தத்வபோதன ஜயசி கபாடு தியாகராஜ குடகு தத்வபோதன ஜயசி கபாடு தியாகராஜ குடகு தத்வபோதன
முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, கீழ்கால நிரல் பாடும்போது கீழ்கால நடைகள் அமைத்து தான் வாசிக்கணும்னு பெரியவாலாம் சொல்லுவாள். மேல்காலம் வாசிக்கும்போது மேல்கால நடைகள் வாசிக்கணும். இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது சரியாக வராது. அவர் கீழ்காலம் பாடும்போது மேல்காலம் வாசிக்கப்படாது, மேல்காலம் பாடும்போது கீழ்காலம் வாசிச்சாலும் அவ்வளோ கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நிறைய பேர் கொஞ்சம் கீழ்காலம் போது மேல்காலம் வாசிப்பா, அது வந்து ஒரு சர்வலோகமாக இருக்கே சார், நல்லா தானே சார் இருக்கு அப்படின்னா கூட வாசிச்சு காமிக்கிறீங்களா? இதை பண்ண வேண்டான்னு நினச்சேன், இந்த வாட்டியாவது சரி. தத்வபோதன ஜெயசி காபாடு தியாகராஜா குடகுத தத்வபோதன ஜெயசி காபாடு தியாகராஜா குடகுத தத்வபோதன ஜெயசி காபாடு பாட முடியாது, பாட முடியலைங்கிறார் அவர். ஏன்னா இல்லை சார், சௌக்கியமாக ரைட்டு சரி, ஆனால் அப்படி இல்லை. கீழ்காலம் அதை பாட போகிறாரு, மேல்காலம் அப்போ தான் அவர் ஒன்றும் கூடாமல் இல்லையே, பாடுவார் மேல்காலம் பாடுவார், அப்போ வாசிக்கலாமே. ஆனால் இவரை பற்றி சொல்ல முடியாது அப்படி ஜென்ரலாக பாடுவா. அவசரப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முக்கியமான இது வந்தோடனே இவன் என்ன எழுதினேன்னா, இவர் அவ்வளோ அழகாக தம்பூரா சேர்த்து வச்சுருந்தா, எல்லோரும் சேர்த்து வச்சுருந்தது. முதல்ல தம்பூரா கொஞ்சம் தானே கேட்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு நிறைவேல் பண்ணுங்க. முன்னாடி நிம்மதியாக இருக்குது பாருங்கள், எப்படி பாடி கெடுக்கிறோம் அந்த தம்பூராவை அப்படின்ட்டு தோன்ற மாதிரி அந்த தம்பூரா சேர்ந்துருக்கு அப்படியே. ஸோ அதை முதல்ல நம்ம சுதிய காதில் வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு காலப்பிரமாணத்தை கவனிக்கணும், அந்த கீர்த்தனையோட போக்கு என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு நிறைவல் இது போ இது ஒரு விதமான ஒரு நிறைவல் ஃபார்மேட் வாசிக்கிறது. இப்போது மேல்கால நிறைவல் சும்மா இதே கண்டச்சாப்புள்ள சில நாலு நாளாக கொடுத்துட்டு வரலாம். தக்க தீமி தாக்கிட்ட தாக்கிட்ட கிடக்கு தத்தியம் தாக்கிறதுக்கு தெரிகிறதுக்கு தக்க தின்னு தெரிகிறதுக்கு தெரிகிறதுக்குனே வாசிட்டு இல்லாமல் தக்க தீமி தக்க ஜுன்னு தக்க தீமி தக்க ஜுன்னு கடைசியில் எங்கே வரலோ அந்த இடத்துக்கிட்ட சேர்ந்து வாசிக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு என்னடா அது சதுசுன்னு போயின்னு இருக்கா இல்லை கண்டம் போயின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது நல்லா அமையும், அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ட சாப்பிள் மிஸ்ர சாப்பிள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் இப்போ எடுத்துகிட்ட ரெண்டு கீர்த்தனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற கெயிட் இருக்கிற மாதிரி கிருத்தியசாக இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஒரு வேறு ஒரு கெயிட்டுக்கு போக ட்ரை பண்ணுறேன். இப்போ மிஸ்ஸர் சாப்பில் ஒரு கீர்த்தனை எடுத்துக்கிறோம், ஜனனி நினைவுனா. அதோட டோட்டல் சவுண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக, அது நிறைவில் வாசிக்கும் போது எந்த மாதிரி வாசிக்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஐ ட்ரை டு. ஜனனி நீ நோவின
உட்காந்துருக்கேங்கிறத இப்போ சொல்கிறேன். ஏன்னா இதுக்குள்ள என்ட்ரு பண்ணுறதுக்கே பயமாக இருக்கு. ஆக்சுவலாக சீரியஸாக அவர் பாடுறார் அந்த ரீதி கோவலை அந்த ஜனிவனை அவர் வயலின் வாசின்னு இருக்கார். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணாலுமே இடைஞ்சலாக தான் இருக்குமோன்னு யோஜனை பண்ணிட்டு தான் இருக்கேன் உட்காந்து. அந்த சங்கீதம் அங்கே இருக்குது, அந்த மியூசிக் அங்கே இருக்குது. அந்த மியூசிக்கில் நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கே ஐயோ இப்போ நான் வாசித்தது என்ன ஆகுமோ இது போயிடுமோங்கிற மாதிரி தான் தோணிட்டு சத்தியத்தை சொல்கிறேன்னா. சரி அதுக்கப்புறமா இது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இப்போ ஒரு மாதிரி மைண்டில் வந்துன்னு இருக்கு. என்ன நடக்கிறதுங்கிறது எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். அதுதான் அப்படி வரும் கிடைக்கும். பட் அந்த ரீதியோட ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இந்த மாதிரி வாசா நடக்கும். Sa
சம் மோதி நீ மனசீரம சொல்லணும்னா அவர் பாடுறது வந்து மிஸ்ரச்சாப்போ ஏழு மிஸ்ரச்சாப்போ ஏழாக பார்க்கறது பதினாலாக பார்க்கறது இருபத்தெட்டாக பார்க்கறதுன்னு ஒரு அப்ரோச்சஸ் இருக்குது மிருதங்கத்திலேயே. ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் தக்கிட்ட தக் தின்ன தக்கிட்ட க தின்ன தின் தக் தின் தின் தென். பட் அவர் பாடின போது இன்னும் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது அதுக்கும் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ அப்படியும் பார்க்குறது ஒரு விதம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ. ஸோ அவர் எந்த கெயிட்டில் பாடுறாரோ அதுக்கு உண்டான கெயிட்டு தான் நம்ம காமிச்சுட்டு வரணும், இல்லைன்னா கெயிட்ஸ் கிளாஷ் ஆகும். அவர் வந்து எவ்வளோ நேரம் பாடினாலும் பத்து ஆர்த்தனம் பாடினாலும் அஞ்சு ஆர்த்தனம் பாடினாலும் இருபத்தஞ்சி ஆர்த்தனம் பாடினாலும் அந்த கெயிட்டில் என்னெல்லாம் அந்த கெயிட்டில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு அது ஒரு சேலஞ்ச். அந்த கெயிட்டில் என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம திங்க் பண்ணி அந்த மியூசிக்கோட போக ட்ரை பண்ண தர அதுக்கு அடுத்த கெயிட்டு நம்ம அங்கே காமிக்கூடாது. தின் அதுக்கு அடுத்த கெயிட் என்னென்னா தின் தத்த தின் தக்க தத்த தின் அந்த கெயிட் வரும். அந்த கெயிட் வரும்போது அங்கே வாசிக்கணும் தின் தத்த தின் தக்க தின் தத்த தின் தின்ன தத்த தின் தக்க தத்த தக்கிட்ட 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 த தக்க ஜுன்னு தக்கிட்ட தக்கிட்ட தக் த தக்க ஜுன்னு தக்க தத்தின் தக்க தத்தின் ஜுன்னு. அப்போ அந்த காலப்பிரமாணம் அதுதான், எந்த கேட்டில் போனாலும் காலப்பிரமாணம் ஃபிக்ஸ்டு. அந்த ஜனநீதிமன்றம் அந்த காலப்பிரமாணத்தில் தான் இருக்கணும். தக்க தத்தின் த தக்க தத்தின் தறி கிட்டத்தக்க தக் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க தொங்கட தொங்கட திக்கு தறி கிட்டத்தக்க தாங்கு தறி கிட்டத்தக்க த தக் கிட்டத்தக்க தறி கிட்டத்தக்க தங்கட திக்கு தறி கிட்டத்தக்க தகதி தங்கட தறி கிட்டத்தக்க தறி கிட்ட தொம் தறி கிட்ட தொம் சின்ன ததி கிட்டக்க தொம் தும் த த த தின் த தின். இதுதான் அந்த கெயிட்டோட அந்தந்த கேட்டில் இருந்தாலும் அந்தந்த காலப்பிரமாணத்தில் தான் நம்ம அதை வாசிக்கணும். பாட்டை ஆரம்பித்து திருப்பி முடிக்கும்போது அதே காலப்பிரமாணத்தில் அது இருந்ததுன்னா அது ஒரு பெரிய சாதனை தான் நிஜமாகவே. அது இருந்தால் நிஜமாக ஒரு பெரிய சாதனை இருந்ததுன்னா பரவாயில்ல, காலப்பிரமாணம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இந்த நிறுவல் நம்ம பார்த்தபோது இந்த நிறுவலில் அப்பப்போ நிறையா சைலன்சஸ் இருந்தது, அப்பப்போ நிறையா வாசனம் இருந்தோம். இப்போ சரச சாமதான மாதிரி ஒரு கீர்த்தனை அதில் நிறுவல் பாடும்போதும் இன்னொரு சில கீர்த்தனைகள் எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரச சாமதான பாட சொல்கிறேன் நிறுவல். சரச சாமதன வேத தண்ட சதுர 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 சடி தெய்வ மெவரே ப்ரோபவே சரச சாமதன வேத தண்ட சதுர சடி தெய்வ மெவரே ப்ரோபவே சரச சாமதன வேத தண்ட சதுர சடி தெய்வ மெவரே ப்ரோபவே சரச சாமதன பரமசாம்பவா
சாம்பவா கிரேசருண்டனு சு பரம சாம்பவா கிரேசருண்டனு சு பரம சாம்பவா கிரேசருண்டனு சு பரம சாம்பவா கிரேசருண்டனு சு பரம சாம்பவா கிரேசருண்டனு சு பல்குராவண்டு பல்குராவனோடு தெளியல கோய பல்குராவனோடு தெளியல கோய பல்குராவனோடு தெளியல கோய சரச சாவரண சதுர சட்டி சாமதன் மாட்டோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டோ பாகபல்கி தீவி சதமுகானயோ தியானிஞ்சே நிண்டிவி சதமுகானயோ தியானிஞ்சே நிண்டிவி ஹிதவும் மாட்டலந்தோ ஹிதவும் மாட்ட பாகபல்கிதிவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கிதிவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கிதிவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கிதிவி ஹிதவும் மாட்டலந்தோ. சோ இப்ப இந்த கீழ்கால மேல்கால ப்ராப்ளம், இப்போ இந்த கீர்த்தனையில் இந்த கீர்த்தனையோட கெயிட் வந்து ஒரு மத்தியம கால கெயிட்டாக இருக்கிறதுனால இந்த கீர்த்தனையில் மத்தியம காலமாக வாசின் வந்தாலும் இவா கீழ்காலமாக மேல்காலமாக அதில் ஒரு அப்படி ஒரு இப்படி போயின்னு இருக்காது ஒரு மாதிரி, அது என்னென்ன சொல்ல முடியாது, இது கீழ்காலமாக மேல்காலமாக அது வந்து அந்த கெயிட்டில் போயின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழ்காலம் மேல்காலங்கிறத இல்லைன்னு நான் சொல்லலை, பட் இதில் அந்த கெயிட் அப்படியே போயின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் நான் அவர் எந்த வேது குந்தராக பாட சொல்ல போகிறேன், அப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணது இன்னும் ஈஸியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த சங்கதிக்கு ஏற்ற மாதிரி மிருதம் வால்யூம் குறையணும், அவள் ரைஸ் பண்ணும்போது நம்ம ரைஸ் பண்ணணும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் பை டிஃபால்ட், அப்போ தான் அது கூட வந்துட்டே இருக்க முடியும். அந்த இது ஒரே நட வாசின்னு இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரே நட நான் வாசிக்கலை. தக்க திம்பி தக்க ஜுன்னு தக்க அது தக்க திம்பி தக்க ஜுன்னு வாசிட்டே இருக்கார் சார் விடாமல், இல்லை உன்னிப்பாக கவனிச்சா தெரியும் அதில் எத்தனை வேரியேஷன்ஸ், பேஸ் அதுதான், பேஸ் அதுதான், பட் அதில் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி என்னென்ன நடக்கிறதுங்கிறத கவனிச்சுன்னு வரலாம். ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல்கி தீவி ஹிதவும் மாட்டலந்தோ பாகபல் கி தீவி ஹிதவும் சோ இந்த மாதிரி
அந்த இதை வந்து இந்த இந்த கீர்த்தனையை பற்றி நம்ம சொல்லும்போது மதுரை மணியர் வாழ் நம்ம நினைக்காமல் இருக்கவே முடியாது. அதுக்கு அவ்வளோ அசாத்தியமாக பெரியவா எல்லாருமே வாசிச்சிருக்கா. ஸோ அது அவள் வந்து இந்த நிறவல்லேருந்து வெளியிலே வரக்கூடாது, நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த மிருதங்கம் வந்து அவளோடய அது வந்துட்டே இருக்கணும். ஐயோ இன்னும் பாடலாமே இன்னும் பாடலாமேன்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவளுக்கு நினைக்கிற மாதிரி அந்த மிருதங்கம் அந்த கொடுத்துட்டே இருக்கணும். அந்த நடையும் ஐயோ ஐயோ முதல் மணியை சொல்வார் இவர் பயணியாக நான் ஆசைக்கும் போது நிறுத்த முடியல நிறவல் ஒரு முக்கால் மணி நேரம் பண்ணார் அது ஒரு கச்சேரியில் அவரால் நிறுத்த முடியலன்ட்டு அது அந்த மிருதங்கம் அப்படியே வந்துட்டுருக்கு அப்படி கொடுத்துன்னு வரேன் அந்த மாதிரிலாம் வாசிச்சிருக்கா பெரியவா. ஸோ இந்த கீர்த்தனை அவர் நினைக்காமல் இருக்க முடியாது என்னால். ஸோ அதனால் சொன்னேன். ஸோ இந்த ஒன்றரை இடம் கேட் மெயினாக அதான் இப்போ நான் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த கேட்டுக்கு இந்த மாதிரி நடைகள் நிறையா கீர்த்தனை இருக்குது. ஒன்றரை இடம் கீர்த்தனை நிறையா எல்லாத்துக்குமே இந்த சர்வலகு கேட் வந்து ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். இப்போ எந்த வேது குந்தராகவால் அது வந்து ஜென்ரலாக இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதில் வந்து நான் ஒரு பாயிண்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிறவல் பாட சொல்கிறேன். ராகவா எந்த வேடு குந்தோ ராகவா எந்த வேடு குந்தோ ராகவா எந்த வேடு குந்தோ ராகவா. ஸோ இந்த பாரி கேட் இருக்கும்போது இந்த கேட்டில் தான் போக முடியும். நான் வேறு கேட் இப்போ வாசி காமிக்கிறேன். எந்த ராகவா அப்படின்னா அவ்வளோ அக்யூரேட்டாக இல்லை அந்த கெய்ட்டுக்கு. த தின் த தக்க தின் தின் நானும் ரைட்டு ஆயத்தாலும் தான் எல்லாம் சரி. ஆனால் அந்த கீர்த்தனோட கெட் தின் தின் இருக்கு. எந்த வே டு குந்தான் போகிறது அது. ஸோ அதோடையே போகிறது தான் கரெக்டாக இருக்கும். பந்த மேலரா ஓ ராகவா பந்த மேலரா ஓ ராகவா பந்த மேலரா ஓ ராகவா பந்த மேலரா ஓ ராகவா. இங்கே வால்யூம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா மட்டும் இல்லை ஸ்ரீராமோட பேஸ் ஹைலைட் பண்ணணும் அது மைண்டில் வேறு வந்து உட்கார்றது. ஸோ அந்த பாட்டு வயலின் எல்லாத்தையும் சேர்ந்து தான் நம்ம அக்காமடி பண்ணால் கிருஷ்ணாவுக்கு மட்டும் அக்காமடி பண்ணல. வயலின் உபப்பக்கவாதியம் இருந்தால் அவளுமே சேர்ந்து தான் நான் வாசிக்கணும். ஸோ எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக ப்ரெசென்ட் பண்ணும். பந்த மேல சிந்ததி சுட சுட்ட
கேட்கணும் முதல்ல பாட்டை, ரொம்ப பேஷன்ஸோடு கேட்கணும் அவள் என்ன பாடுறா அப்படின்னு கேட்கணும், கவனிக்கணும், ரசிக்கிற ஞானத்தை வளர்த்துக்கணும், வளர்த்துட்டு ரசிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட், அப்போ தான் நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாருக்கும் வரும், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் ஒரு மோடில் போயிட்டு திருப்பி அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்டில் அந்த காலப்பிரமாணத்தை எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணணும், ரொம்ப கஷ்டம்தான். அது பண்ணால் தான், இல்லைனா அது ஒரு மாதிரி கட கட கடன்னு அடுத்த ஸ்பீடு போய் அதுக்கப்புறம் அந்த கீழ்காலம் பாடின நிறவலோட அந்த எஃபெக்ட் அப்படியே ஒரு மாதிரி டிப் ஆகிடும், ஒரு மாதிரி புஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்டில் திருப்பி சுரம் வரும். ஏன்னா எல்லாரோட காலப்பிரமாணம் மென்டலி ஒன்று ஒரு காலப்பிரமாணம் இருக்கும், அது எல்லாமே சேர்ந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த டைத்தில் நம்ம மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், வாசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த காலப்பிரமாணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக ஓடும், நன்னாவே ஓடும், அது எல்லாருமே ரொம்ப பார்த்துக்கணும் மெயினாக.
ஸோ நான் வந்து இப்போ இதில் இதில் வந்து கீழ்காலங்கிறது இப்போ ரூ இந்த தாளத்தில் தின் தின் த தின் 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 தக் தின் தின் தும் தும் த த தக் தின் திங்கிறது கீழ்காலம். இதில் ஒரு ஸ்வராக சுதா பாடும்போது எந்த இடத்துல பாடுவா சொல்லி சொன்னா சார் கவனம் பாடலாம். அதில் கீழ்காலம் இது ரெண்டும் ஆதி தாளம் தான், பட் அதில் கீழ்காலங்கிற சவுண்ட் மாறுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல பாருங்க நீ தான் காலப்புறம் ஒன்று சொல்லணும். இது பார்த்தேன் அது ஜாஸ்தி சாகித்யம் இருக்குது. இது பெட்டர் அங்கே தானே கேட்குறேன் அங்கே மூல தர ஜ நாதமேருகுட மூல தர ஜ நாதமேருகுட ஒரு ஜோன் கிரியேட் பண்ணும். அந்த கீர்த்தனை பாடின்னு வந்து அவர் அனுப்பள்ளியை பாடி முடித்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இந்த இடத்துல நிறவல் வருதுன்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் மாதிரி கிரிக்கெட்டில் நல்ல வெல் அவுட் சைடு அவுட் ஸ்டேம் போட்டனே வந்தால் போட்டு அடி 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 நடிச்சுட்டு நல்ல சௌரியமாக வந்து இப்போ இருக்கிற மேட்சில் ரெண்டு பேர் உள்ளே இருக்கணும், மற்ற யாருமே உள்ள எல்லோரும் உள்ளே இருக்கணுமாமே, வெளில ரெண்டு பேர் தான் நிற்கணும், சுற்றி தூக்கி அடிக்கலாம் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணி அவளை பண்ணோன்னா அப்போ தான் அந்த சங்கராபரணம் அந்த கீர்த்தனை அந்த வார்த்தை அந்த வார்த்தையில் இருக்கிற நோட்ஸ் அதில் இருக்கிற அமைஞ்சிருக்க கமக்கங்கள் இது எல்லாமே கரெக்டாக வரா மாதிரி ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ளே எல்லோரும் போகணும், உள்ளே என்டர் பண்ணணும். ஸோ தி மிருதங்கிஸ் கேன் க்ரியேட் அ ஜோன் எ கம்ஃபர்ட் ஜோன் வைல் சிங்கிங் த நிரவல் ஸோ தட் இட் கேன் பி சங் டு இட்ஸ் ஃபுல் fullness. Mm-hmm.
அது சங்கரா பண்ணத்தை ஒரு மாதிரி கொலை பண்ணிடும் ஆக்சுவலாக. அதான் கரெக்ட் வேர்ட். சாரி, அவள் என்ன பண்ணாலும் அவளோ அந்த அது என்ன அதுக்கு உண்டான சப்போர்ட் தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர, அவள் பாடினதை நான் அப்படியே வாசிக்கிறேன், உடனே உடனே போட்ட உடனே பலையன்னு மூணு பேர் இங்கேருந்து அங்கேருந்து எல்லா இடத்துலேருந்தும் அது இல்லை. ஆக்சுவலாக சங்கீதம், சங்கீதத்தை முதல்ல நம்ம மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். சங்கீதத்தை அது மதிக்கணும், ரசிக்கணும். சங்கீதத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைங்கிறத கொஞ்சம் நம்பணும், அப்போ அது பண்ண தோணாது. அப்போ அழுத்தமாக அந்த காலப்பிரமாணத்தையும் காமிச்சுட்டு வரணும். ஏன்னா திடீர்னு எல்லாம் எங்கே நிற்கிறானே புரியாது ஒரு ஸ்டேஜில். அப்புறம் எல்லாம் ஒரே ரொம்ப லூஸ் ஆகிடும். அந்த ரொம்ப லூஸ் ஆகிற டைத்தில் நம்ம கொஞ்சம் டைட் பண்ணணும், அது அப்பப்போ அது டைட்டும் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஸோ அதனால் இல்லை அப்படியே அப்படியே சுவானுபூதியாக போயிட்டேன் அப்படிங்கிறதும் இல்லை. ஒரே ஒரு என்ன நடந்ததுன்னே தெரியாது, நான் எங்கே இருக்கேன் அப்படி இல்லை. தெரியணும், போகலாம், ஆனால் தெரியணும் இங்கே தான் இருக்கோம், ராகசுதாரில் தான் நடந்துட்டுருக்கேன் எல்லாம் அப்படின்னு தெரியணும். அதுவும் முக்கியம். ஸோ நிறவலில் வந்து மூணு விதமான நிறவல் இருக்குது. இதில் இந்த மாதிரி ரெண்டு கலை கீர்த்தனைகளில் வந்து நிறைய மூணு விதமான நிறவல் பாடுவாள். இப்போ ஒரு பாடினது ஒன்னாங்கால நிறவல், இந்த கீழ்கால நிறவல் அப்படி சொல்லிடலாம். கீழ்கால நிறவல், மத்தியம கால நிறவல் இருக்குது, அப்புறம் மேல்கால நிறவல் இருக்குது. இப்போ அவர் கொஞ்சம் மத்தியம காலம் பாட சொல்கிறேன். Yeah.
இப்ப மேல் கால நிறவல் பாடினா மேல்கால நிறவலில் நிறைய சொல்லு போட்டு உருத்தி மிரட்டி எல்லாம் பண்ணி வாட்ச். ஆனால் அவர் அந்த வால்யூம் அந்த மெயின் வால்யூம் மேட்சிங் பேசிக்காக ஒரு வால்யூம் மேட்ச் பண்ணும். அவர் எந்த வால்யூம் பாடுறாரோ அந்த வால்யூமோட மேட்ச் பண்ணின்னு போனோம். வால்யூம் மேலே போகக்கூடாது, மேட்ச் பண்ணும். ஸோ அதோடையே போயின் இருந்தால் தான். இது வந்து 40 ஆர்த்தம் நிறவல் அந்த காலத்தில் சொல்லுவாள். செங்கல்பட்டை நிறையா சொல்லியிருக்காரு எங்கிட்ட, 40 ஆர்த்தம் 70 ஆர்த்தம்லாம் பாடுவா, அது பெரியவாள்லாம் அப்படி வாசிப்பா, நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு மேல்கால நிறைவல் வந்து ரெண்டு கலை கீர்த்தனையில் நான் மெயினாக சொல்ல வந்த ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதோட கீழ்கால நிறைவல் ஆதித்தாளம். இப்போ அவர் பாடின கைட் வந்து ஒரே வாட்டி இருவாட்டி கீழ்கால ஒரே வாட்டி பாட சொல்லுவோம். ஒரே வாட்டி கேட்கலாம். குன்றாவோட கீழ்கால நிறுவல் வந்து தின் 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 தின்னு போடுது. இப்போ இது கீழ்காலன்னு சொல்லிட்டு நான் வந்து பாடு மூல த அது வந்து ஆப்டா இருக்காது. இந்த கால பிரமாணம் கீழ்காலம்தான், ஆயத்தாளம்தான். ஆனால் இந்த கீழ்காலத்துக்கு அந்த கெய்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். தின் தின் த த தின் தின் த தின் கிடத்தக்க தக்க தின் தின் நா த தின் தின் அப்படி தான் இருக்கும். அதில் தின் 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 தக்க த தக்க தின் தின் தக்க தின் தின் அதில் அப்படி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நான் கீழ்காலம் தானே வாசிக்கிறேன்னு சொல்ல, இந்த கீழ்காலம் இதில் வாசிக்க முடியாது. அந்த எந்த வேடுக்கோ இல்லை இருக்கிற அந்த கீழ்கால நிறுவலோட சேம் கெய்ட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணால் அது மேட்ச் ஆகாது.
அதே மாதிரி முதல்ல சொன்ன கீழ்காலம் வாசிக்கும் போது கீழ்கால நிரவல் தான் வாசிக்கணும், மேல்காலம் பாடும்போது மேல்கால நிரவல், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வாசிச்சா அது சேராது, ஆப்டா இருக்காது. இப்போ ஒரு வெரைட்டிக்காக இப்போ ஒரு வேறு ஒரு தாளம் கண்டஜாதி கடத்தாளத்தில் ஒரு கீர்த்தனை பாடுறார், அது நிறைய எப்படி வாசிக்கிறது மட்டும் பெரிய எடுப்பு வந்து கடைசி வீச்சு என்ன கால பண்ணுவோம். சங்கரம் சோ சேராது. இங்கே இது மோஸ்ட் சேரும்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சேராது. ஏன்னா தத்தின் தின்னாவே இல்லை அங்கே. அந்த காம்போதியோட சாகித்யத்தோட வார்த்தைகள் ஸ்பிளிட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பறந்து விரிந்து காணப்படுகிறது. அது அந்த தாளம் முழுக்க தின் த தின் த தின் தின் த த தின் தின் த இப்படியே தான் போயின்னு இருக்கு. சிந்த நிரல் வந்து நீ பாடு, அதே பாடு. சங்கரம் காலப்பமாட்டே இல்லாது, இதுக்கு இன்னும் கீழே இருக்காது. நான் வாசிக்கிறதோட கீழ் காலத்தில் தான் அது இருக்குது.
ஸோ அப்போ அது ஸ்ட்ரோக்கில் தான் இருக்குது. அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரோக்கு அந்தந்த அந்த ரெண்டு அக்ஷரம் இல்லைனா அது ரெண்டு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகலை. அது த கிட்ட தின்ன தின்ன த த தின் தின் நான் கிட்டத்தக்க தின் இல்லை. ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவர் சொல்கிறத வச்சுண்டு ஒரு லயம் அப்படின்னு ஒரு கீர்த்தனையில் எது டிசைட் ஆகுதுன்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த காலப்பிரமாணத்தில் ஏன் தக்க திம்மி தக்க ஜுனுமும் இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம், த தின் தின்னாவும் இருக்கலாமேன்னு கேட்கலாம். எல்லா கீர்த்தனையிலையும் அந்த சிலிபிக் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சென்ட். அதை ஆக்சென்ட்டாக வச்சுட்டோம்னா எத்தனை ஆக்சென்ட்ஸ் ஒரு ஒரு ஆவர்த்தத்தில் இருக்குதுன்னு கணக்கு போட்டோம்னா அதை வச்சுருந்தான் லயம் டிசைட் ஆகுது. ஸோ இப்போது ஷங் க ரம் சோ ம கூ லா பி கா போ ஜ ம து க ரம். ஸோ இதுதான் லயம். ஸோ ரெண்டு விதமாக லயம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து காலப்பிரமாணம் வச்சுண்டு. ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த லயம் தான் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ் பர் ஆவர்த்தனம் அப்படின்னு எடுத்துட்டா தான் அதுதான் வந்து இன்டீரியர் லயம். தி இன்னர் லயம் ஆஃப் அ காம்போசிஷன் ஆஃப் அ லைன் வந்து இதுதான் டிசைட் ஆகுது. ஸோ அவர் வந்து அந்த காலப்பிரமாணத்தில் வாசிக்கணும்னு சொல்கிறது வந்து இதை சொல்கிறார். ஸ்பீட் ஆஃப் த ஆவர்த்தனத்தை சொல்லலை அவர், நம்பர் ஆஃப் ஆக்சென்ட்ஸை வச்சுட்டு தான் நான் ரொப்பணும். இன்னும் நிறைய ஆக்சென்ட் இருந்தால் இன்னும் நிறைய அதுக்கு மேல் காலமாக நான் ரொப்புவேன். அதுக்கு மேலே ஆக்சென்ட்ஸ் இருந்தால் மத்தியம காலமாக வாசிக்க முடியும். அதுதான் என்னோட பாயிண்ட். அது மட்டும் இல்லை, இது ரெண்டு ஆவர்த்தனம் கண்ட ஜாதி அட்டத்தாலும் ரெண்டு ஆவர்த்தனம் வருது இந்த நிறவல் லைனே. இதை வந்து நிறவல் பாடுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். இதில் பல்லவியில் திருக்காலம் பண்ணுறது, பல்லவியை திசிரம் பண்ணுறது, கண்டம் பண்ணுறது, மிஸ்ரம் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டான விஷயம் தான் இதுவும். அதை நம்ம எல்லாரும் நம்ப தயாராக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இங்கே அட்ஜஸ்ட் போச்சுன்னா போயிடும் போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பழக்கத்தில் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். இதில் வந்து முடியாது. கண்ட ஜாத்திரை படுத்தாலும் வேறு என்னத்தாலும் அதை வேறு பார்த்துக்கணும், ரெண்டு திருத்தம் வரணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதுவும் கஷ்டம்தான். இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று நிறைய. இதுக்கு வாசிக்கிறது மிருதங்கம் பாடுறது ரொம்ப கஷ்டம், மிருதங்கம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப உன்னிப்பாக அந்த பாயிண்ட்ஸை கவனிச்சிடணும். அதுக்கப்புறம் அவள் ரெண்டாம் காலம் அதில் பாடும்போது அப்போ அந்த நின் நின் த தின்னு போடலாம். அப்புறம் தக்க திம்மி தக்க ஜின்னு தாங்கிறதுக்கு தெரிக்கிறதுக்கு கிடத்துக்கிறது எல்லாம் அதுக்கப்புறம். பட் அது இந்த காலப்பிரமாட்டத்தில் நிறைய எவ்வளோ நேரம் பாடினாலும் இந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாங்கிறதையே யோசிக்கணுமே தவிர, ஐயோ என்ன பாடிண்டே இருக்காரு பாடிண்டே தான் வாசிக்கணும் அவ்வளோதான். இல்லை சார் ரெண்டாயிரம் வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பாடிண்டே இருக்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இல்லை எனக்கு எதாவது நான் போடணும் கொஞ்சம் அப்படின்னா இல்லை எனக்கப்புறம் நகரவே மாட்டேங்கிறது கை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். இந்த மாதிரியே வச்சுருந்தா கை நகர மாட்டேங்கிறது, அதுக்கும் கை நகரணும், இதுக்கும் கை கரெக்டாக உட்காரணும் வேணுங்கிறது. அப்படி தான் நம்ம சாதகம் பண்ணிட்டு வரணும். ஸோ மெயினாக இந்த கீர்த்தனை வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ஸ்க்காக தான் நான் சொன்னேன். இப்போ ஸ்ரீராம் கொஞ்சம் நேரம் வாசி நேரம் லைன் காம்போ
கிருஷ்ணா நீ பேகன் அவரை பாட சொன்னேன், நிறுவல் பாட சொன்னேன். அந்த கீர்த்தனைக்கு அந்த இன்னும் நம்ம பாடுறியா இன்னும் ஸ்ரீராம் ஒரு பாயிண்ட் சொல்கிறார். நின்னே நம்பினானோ கீர்த்தனையில், மிஸ்டர் ஷாப்பு கீர்த்தனையில் அந்த வார்த்தையோட லெங்க்த் ஜஸ்ட் அது ஆல்ரெடி காமாட்சி தானே. காமாட்சி கஞ்சதள நாலு ஆவர்த்தனம் இருக்கு கீர்த்தனை, இது மீன் வார்த்தை. அந்த நாலு ஆவர்த்தனத்தை காமிச்சுன்னு வரணும். எப்படி ரூபத்தாளத்தில் சொன்னோன்னா அதே மாதிரி இதுலேயும் எந்த காலப்புறமான மத்தியம காலம் பாடினாலும் சரி, கீழ்கால நிறுவல் பாடினாலும் சரி, மேல்கால நிறுவல் பாடினாலும் ஜஸ்ட் ஒன்று ஒன்று பாட சொல்கிறான் அவர். ஒரு கீழ்காலம், ஒரு மத்தியம காலம், காமாட்சி கஞ்ச ரெண்டு பாடுறோம், ஒன்று பண்ண முடியாது என்னால், ரெண்டு ரெண்டு பாடுறேன். காமாட்சி கஞ்ச தள தாயாட்சி காமாட்சி கஞ்ச தள சாகித்யத்தை நம்மளும் கவனிச்சுட்டு கூடவே நாலு ஆவர்த்தம் வரணும். வயலினும் அதே மாதிரி வரணும். அதே மாதிரி வாசம் வந்தால் அது கேட்குறதுக்கு சாரி நல்லாயிருக்கும். ஸோ கிருஷ்ணாணி பேகனே ஜஸ்ட் ஒரு ஐடியா, அதில் எந்த மாதிரி வாசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எந்த லைன் சரி பரவாயில்ல. அவர் கீர்த்தனை நிறுவல் மாதிரி பாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நிறுவல் இதுக்கப்புறமா ஒரு சின்ன க்வெஸ்சன் ஆன்சர் செஷன், யாராவது ஏதாவது கேள்வி கேட்குறதா கேட்கலாம். அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷனோட இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் கிருஷ்ணாணி பேன தான் லாஸ்ட். ஸோ யோசிச்சுக்கலாம் இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு. கேட்க சொல்லுது, யோசிக்க சொல்லுது. Yeah.
கிருஷ்ணனி வேகன கிருஷ்ணனி
கிருஷ்ணனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். இதோடு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறோம். வந்தவ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனி கொஸ்டின்ஸ் மோஸ்ட் வெல்கம். எஸ் எஸ் வெரி மச் எக்ஸசிவ். எஸ் we have to enter the zone of the music and the paadravaroda and the mood idella seindha and the volume decide pannu mudhan thoda volume decide pandrathu and the music music na onne korachil korachil kediyadhu avar evlo mele paadraro volume raise aara mari mudhangum raise aaganum so adu adikkiradhu adikama irukiradhu ingiradhella illa theory apta accurate ah avaloda match pandrathu ingiradhu point. அப்புறம் என்ன சாதாரணமாக மிருதங்காராக கிட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கேட்டிருக்கேன், இட்டு நிரப்புறது அப்படின்னுவா. அதாவது விளம்பமாக பாடுறப்போ ஏதோ ஒரு ஒரு டெம்போ கிரியேட் பண்ணுற மாதிரி ஃபில்லப் பண்ணி வாசிக்கிறது, அதாவது கேப்ஸை வந்து அப்ராப்ரியேட் சொற்களால் ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது ஸ்கோப் இருக்கிற இடத்துல பண்ணலாம், எல்லா இடத்துலையும் அது பண்ண முடியாது, இருக்கிற இடத்துல நிச்சயம் பண்ணலாம். நீ அப்படி பண்ணுற மாதிரி நான் கேட்டதே கிடையாது, ஸ்கோப் இல்லை போல் இருக்கு. இந்த ராகந்தானம் பல்லவியில் இந்த தானம்ங்கிறத பற்றி உங்ககிட்ட கேட்டேன். அது இன்னொரு லெக் டெம்ல பண்ணிக்கலாம் சார், இன்னைக்கு நிறுவல் பத்தி தான் பேசுறேன். அது தானம் லெக் டெம்ல நமஸ்காரம் சார். ஓகே சொல்லுங்க. நமஸ்காரம். ஆ சொல்லுங்க. மெயின் ஆர்டிஸ்ட் மேல் காலத்தில் பாடும்போது வயலினிஸ்ட் வந்து கீழ் காலத்தில் வாசிக்கும் போது ரொம்ப சுகமாக இருக்கு. அதே மாதிரி பாடும்போது ஓகே, அதே மாதிரி இவர் கீழ்காலத்தில் கீழே பாடும்போது சில இடத்துல பெரிய பெரிய வித்வான் மகா வித்வான்லாம் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், ஃபரன்ஸ் கிரன்ஸ்லாம் நீங்கள் அடிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தான் கேட்டேன் இப்போ வாசிக்க அந்த கால. லெட் மீ புட் இட் இன் ஸ்ட்ரைட் வாட் யூ டோல் பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் டெல்லிங் யூ வாட் யூ மீன் இஸ் இந்த மாதிரி அந்த கால பிரமாணம்னு நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஃப்ளோவில் இருக்கார், காம்போதியே பைரவியே கொண்டு வந்துடுறார். அதை என்ன தாளமே ப்ளீஸ் டேக் இட் இன் ரைட் சென்ஸ், தாளமே இல்லாமல் ராகத்தில் சொர்வத்தில் போகும்போது வாட் யூ மீன்ட் இஸ் ரைட் அந்த இடத்துல வாசிக்க முடியாது, இது பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படியே விட வேண்டியதான். ஆனால் ரொம்ப நேரம் எல்லா பாட்டிலையும் அது மாதிரி பண்ணி தான் பண்ண முடியாது, பிறகு பாதி நேரம் வச்சுட்டு இருக்கணும். ஆனால் கீழ்காலம் நான் நிறைய கச்சேரி கேட்டிருக்கேன், பெரிய பெரிய வித்வானில் நிறைய ஃபரன்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் கீழ்கால. சேம் வே லெட் மீ புட் ஒன் செகண்ட் சாரி, அந்த மேல் ஸ்தாயி நீங்கள் சொன்ன மாதிரி மேல் சாயும்போது கீழே இவர் வாசிக்கும் போது நல்லாயிருக்கு, அது மாதிரி கீழே இவர் பாடும்போது மேலே ஒன்று ரெண்டு கேப் ஃபில் பண்ணலாமல் நல்லாயிருக்கும்ன்றது என்னோடய அம்பில் ஃபீல். இப்போ நிறவேலங்கிறதுனால அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் கேட்குறேன், நம்ம எல்லாம் சமமாக பாடின்னு வந்தோம் இல்லையா, மூணு தள்ளி மிஸ்ர சாப்பில் இல்லை சௌக்கியமாக போயிட்டு இருக்கு. இது ஏன் கேட்டேன்னா, சமீபத்தில் ஒரு கச்சேரி மூணு தள்ளி பாடிட்டு என்னால் சமாளிக்க முடியாமல் ரெண்டுக்கு வந்துட்டேன். அது முதல் காலம், இந்த மத்தியம காலம் அண்ட் பாடலாம்
டெஃபினட்டாக மூணு காலமும் அதில் பாட முடியும். கரெக்ட், அது வித்தியார்த்திகளுக்காக அதை பண்ணால் பெட்டராக இருக்குன்னு தோன்றுறேன். இருக்கு, லிஸ்ட்டில் இருக்குது. வேற கேள்விகள்? ஆ, மைக் கூட எனக்கு ஒரு ரெண்டு First of all, Vidwan Arun Prakash, hats off on a wonderful lecture demonstration. Engalukku ella theriyum, you are such a brilliant musician and a thinking musician endradhu that you have proved. My question is, art of creative accompaniment in Niraval. Appadi irundha indha question na ketirukka maten. Art of apt and creative accompaniment. அதாவது இந்த செகண்ட் லெக்டர் ஜம லெக் டம் பண்ணுற இல்லைங்க, ஆப்ட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி முதல்ல வந்து அக்கம்பனிமெண்ட் ஃபார் முத்துசுவாமி தீட்சித்திர கீர்த்தனைன்னு போட்டாள் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் பெரிவாழ்ட்டா எல்லாம் நீங்கள் குருநாதர்கிட்ட கத்துண்டு பெரிவாழ்ட்டா எல்லாம் நீங்கள் கிரகிச்சுண்டு உங்களுக்குன்னு ஒரு மியூசிக்கல் திங்கிங்கில் யுவர் பிரில்லியன்ஸ் யுவர் தாட் அபவுட் இட் அண்ட் Absolutely, it's brilliant and musical. அது சொல்லி ஆகணும். ரொம்ப ஆனந்தமாக இருந்து ரொம்ப மியூசிக்கலாக இருக்குது நீங்கள் வாசிச்சது, அதில் ஒரு சந்தேகமே இல்லை. திஸ் இஸ் அ யூனிக் ஸ்டைல். பட் ஆர்ட் நல்லா கேட்குறது, ஆர்ட் ஆஃப் ஆப்ட் அண்ட் க்ரியேட்டிவ் பண்ணும்போது அந்த டாபிக் பார்க்கும்போது இதுதான் ஆப்டாக இருக்குது, இப்படி தான் வாசிக்கணுன்ற மாதிரி நான் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் வந்து நிறைய பேரோட மனசில் இது இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். ஆப்ட் அண்ட் க்ரியேட்டிவ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தான் லெக்டம் பண்ணுறதுனா. ஸோ நான் சொன்னது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தால் ஆப்டுங்கிறது, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அது ஆப்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் எல்லாருக்கும் இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்தால் அது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்ன லெக்டம் தான் இது. இப்படி தான் வாசிக்கணும்னு சர்வ நிச்சயமாக நான் சொல்லலை. இப்படி வாசித்தா என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வாசித்தா இந்த கீர்த்தனைக்கு அழகாக இருக்கும், இந்த நிறவலுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதனால் வந்து ஆப்னால் இது தான் கரெக்டுன்னு நான் சொங்கியாவது சொன்னேனாங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் கரெக்ட், இப்படி தான் வாசிக்கணும், வேறு மாதிரி வாசித்தா தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, சொல்லவும் மாட்டேன். அது சொல்கிற எனக்கு எந்த அருகதியும் கிடையாது. நீங்கள் சொல்லலை, பட் அந்த ஆப்டுன்னு போட்டதில் என்ன தோன்றுறதுன்னா இந்த வகையில வாசிச்சா தான் கரெக்ட். நீங்க அப்பப்போ அந்த லெக்டம்ல சொல்லிருக்கேன், இந்த லெக்டம்ல சொல்லல. நான் வந்து இது என்ன, பட் நிறைய மகாவித்வான்கள் வேற கான்ட்ராஸ்டா வாசிச்சு மியூசிக்கலா, பொடி சொல்கள் மூர்த்தி சார் பொடி சொல்கள் நிறைய வாசிச்சிருக்கார், மகாவித்வான்கள்ல வேற மாதிரி சொல்கள்லாம் போட்டு வாசிச்சிருக்கா, நிறைய சைலன்ஸ் இருந்திருக்கு. பட் தட் இஸ் ஆல்சோ அனதர், திஸ் இஸ் ஆல்சோ அனதர் வே ஆஃப் அப்ரோச்சிங் சங்கீதா கேட்குறாரு என்ன சொல்கிறான்னு கேட்பேன். சங்கீதா எடுக்கணும். I would just like to say a point to as a I wouldn't say it's a reply to what Purushottam said just now, but all these whatever you've been talking has also triggered a lot of thoughts in my mind, and I would just like to share this with both Arunprakash and Purushottam, and I don't know if it's right, but my opinion is that I think to reply to what Purushottam's question was, which is also a very good question, I think, what he asked. I think at no point of time Arunprakash was saying that idu mari dhaan vaashikano, idu mari dhaan vaashikano, rather than he was trying to highlight the music which is there in each of the compositions, and according to that music how you are supposed to approach as a when you play the madangam. Adavadhu keeping the what are the points that you have to keep in mind in this case, the points are the actual musicality of the composition, which I think many people are forgetting in, we tend to forget because we get carried away by the rhythm. So it is not as whether the andha sholu poranam vis-a-vis this sholu poranam or andha indha edathila space kudukuram vis-a-vis this space, that is not the point. The point is that you have to listen to the music. Yes. And you, it is up to you, x y z, all great mridangis, any of them can formulate their own way of approach, which is their own approach. His Arunprakash avaroda approach vandu or approach, Y will have another approach, yes, Z will have another approach, but all will have to keep in mind this point is what I think he's trying to drive into everyone's mind, especially students. My point is to highlight the music, that's all. அவா நன்னா தான் பாடுறா, இவரும் பிரமாதமாக தான் வாசிக்கிறார். இவா நன்னா தான் பாடுறா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு அப்படி தெரியல நீங்கள் பதில் சொல்லலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ நோ ஐ எம் டூயிங் தட். அந்த மியூசிக்கை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதோட கைட்டுக்கு போகணும், அதுக்கு உண்டான சவுண்டுக்கு மேட்ச் பண்ணி ஆப்டாக வாசிக்கணுங்கிறது தான் நான் ஆப்டின் டைட்டில் போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் தான் அது ஆப்டு, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அது ஆப்டே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது. இட்ஸ் மை ஒப்பீனியன், ஐ கால் இட் ஆப்ட் to that music and the musician's style of music kuda sollalam venumna idha vishayam. How conducive to the concert is how conducive to a good concert is competitive playing between the accompanist and the vocalist. காம்படிஷன் வந்தாலே அங்கே மியூசிக்கே இருக்கான்னு தெரியல. இட்ஸ் நாட் காம்பேட்டிவ். இல்லை இல்லை, இங்கே யாரையும் யாரையும் வின் பண்ணுறதுக்காகவோ யாரையும் எதுக்கோ ப்ரூவ் பண்ணுறதுக்காகவோ யாரும் வந்து இங்கே உட்கார்ந்து அது கர்நாடிக் மியூசிக் கச்சேரின்னு சொல்ல முடியாது. இது வந்து அந்த மியூசிக்கை இப்படி அது ஹிமாலயாஸ் மாதிரி இருக்குது, எனக்கு அப்படி தான் இருக்குது. அது ஒரு ஹிமாலயாஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியறது, நான் இங்கே கீழே நின்று அதை பார்க்குறேன். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் அந்த மியூசிக்கை மதித்து அந்த மியூசிக் நல்லா தான் இருக்குது, நீ ஹைலைட் பண்ணலனா தெரியாதா அப்படி கூட கேள்வி கேட்கலாம். நீங்கள் யார் சார் ஹைலைட் பண்ணுறதுக்கு? பட் ஐ திங்க் இட்ஸ் அ டியூட்டி ஆஃப் தி
இன்ஸ்ட்ருமெண்டல் ஹூவர் பிளே அது மிருதங்கம் கஞ்சிரா வெளிவாக இருந்தாலும் இட்ஸ் டியூட்டி டு ரெஸ்பெக்ட் த மியூசிக் அண்ட் ஹைலைட் த மியூசிக். அப்போ தான் அது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குங்கிறது என்னோடய ஃபீலிங் தான். அதை தவிர நான் இப்படி தான் வாசிச்சா கரெக்டு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நோ, ஆர் யூ சேயிங் தட் எ காம்பனிஸ்ட் இஸ் சப்சர்வியன்ட் டு தி வோக்கலிஸ்ட் ஆர் ஹி ஹேஸ் எ ஃபேர்லி இண்டிபெண்டன்ட் ரோல்? அஃப்கோர்ஸ் ஹி ஹேஸ் இண்டிபெண்டன்ட் ரோல். இல்லாமல் எப்படியே சப்போர்ட் பண்ண முடியும்? இண்டிபெண்டன்ட் ரோல் இஸ் பார்ட் ஆஃப் தி சப்போர்ட்டிங் தி ஆர்டிஸ்ட் தான் அந்த இண்டிபெண்டன்ட் ரோலோட போர்ஷனும் வரும். இங்கே கேட்குறது ஒரு ஃபிலோசாஃபிக்கல் க்வெஸ்சன் அந்த ஐடியா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எப்படின்னா இதுதான் ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்குள்ளே ஒன்றால் எவ்வளோ விளையாட முடியுங்கிறது தான் பாயிண்ட். ஆனால் ஸ்கொயர் கொடுத்தாச்சு, நல்லா ஃப்ரீயாக விளையாடுவோம் சார். ஸ்கொயர் எவ்வளோ தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ விளையாட முடியும் அந்த விளையாட தான் இண்டிபெண்டன்ஸ். அந்த மியூசிக் அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளோ இண்டிபெண்ட்டாக நீ விளையாடுற, அதை எவ்வளோ நீ ரெஸ்பெக்ட் பண்ணுற, அதில் எவ்வளோ தூரத்தை நீ மதிக்கிற, அது எவ்வளோ தூரத்துக்கு நீ ஹைலைட் பண்ணுற, அது எவ்வளோ நீ கலாட்டா பண்ணாமல் அதை மாக்கரி பண்ணாமல் ஜனங்களுக்கும் அதை வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லி அவாலையும் இது பண்ணி பண்ணுறது தான். ரசிகாலோட சேர்ந்து தான் எல்லாருமே வளர்கிறோம், உங்களோட சேர்ந்து தான் நாங்களும் வளர்கிறோம். எவல்யூஷன் ப்ராசஸ் எல்லாருக்கும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் மியூசிக் தான் பிரதானம். அதில் நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து சௌரியமா இருக்கும் மைக். நீங்க கேள்வி கேட்கணுமா இல்லையா? கை தூக்கி நான் சாரி யாரோ கை தூக்கணும். சரி, நான் ஒரு ரெண்டு கேள்வி வச்சுருக்கேன். ஓ சரி. முதல் கேள்வி வந்து இப்போ ஒரு ஷோபிலு சப்தஸ்வரம் முதல்ல பாடினோம். இந்த மாதிரி கீர்த்தனைகள் சிலதரும் வந்து இப்போது இன்றைக்கி பாடின இப்போது சரசசாமந்த இந்த கீர்த்தனையில் ஒரு ஒரு அந்த ஃபார்மில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாதுலோ வரகாயத்ரி ஹிருத ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் சிலிபிக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் கடைசி ஆவர்த்தனம் மட்டும் கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக இருக்கும். ஸோ அளவுக்கு ரொம்ப ரெப்பிடேட்டிவ் தான் இன் ஃபார்ம். தர ரேக்ஸாமாதுலோ வரகாய இதே இதே மாதிரி என்ன ஆகும்னா இப்போ வந்து ஹிதவும் மாட்டோ பகபல் அதே தான் ஃபார்ம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து இப்போது நிரவலுக்கு வாசிக்கரைச்ச நானும் ஓரளவுக்கு அந்த ஃபார்மில் தான் பாட போகிறேன். எஸ்பெஷலி ரூபகத்தால் தான் ஜாஸ்தி தெரியும். இப்போ ராமணி சமான ஒரு இடத்த கூட இது தெரியும். ஸோ ஓரளவுக்கு போர்டம் இல்லையா அதில்? ஏன்னா அதே மாதிரி ஒரு அதே அமைப்பு தான் திருப்பி நான் என்ன நிரவல் பண்ணாலும் அந்த சிலபுக்கு போகாமல் நான் அங்கேயே தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஆப்டை வாசிக்கணும்ன்ற அப்போ ஆப்டை வாசிக்கணும்னா நானும் அதே தான் பண்ணிட்டு நீங்களும் அதே தான் வாசிட்டு இருப்பேன். மியூசிக்கலாக வேறு சங்கீதம் தானே பாடுவோம். ஸோ வாசி காமிக்கிறல இன்னும் முடியல ப்ரோக்ராம். வரகாயத்ரி ஹிருதயமுனாதரரேக்ஸாமாதுலலோ வரகாயத்ரி ஹிருதயமுனாதரரேக்ஸாமாதுலலோ மெலோசி அந்த ஸ்வரம் மாறுறது வார்த்தை ஒன்றா இருக்கலாம், கைட் ஒன்றா இருக்கலாம், ரித்தம் ஒன்றா இருக்கலாம், பட் அந்த நோட்ஸ் ஆஃப் சஜமத்துக்கு போயாச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுங்கிறத பார்க்கணும். ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் அந்தந்த மோடு ஒன்று ஒன்றுக்கும் நம்ம கவனிச்சு. அவர் சொன்ன கொஸ்டின் நல்ல கொஸ்டின் அது, அதே தானே திருப்பி திருப்பி இருக்க போகிறது உங்களுக்கு. ரித்தமிக்கா வெரி ட்ரூ, பட் மெலடிக்கலாகவும் நம்ம ட்ரை பண்ணலாங்கிறது தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். மெலடிக்கலாக என்ன ட்ரை பண்ண முடியும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சா கிடையாது, ரீ கிடையாது, மீன் சா இருக்குது, பா இருக்குது, மீன் சா இருக்குது, ரீ இருக்குது, மற்ற எல்லா சொரமும் ஒரு மாதிரி ஒரு அது கூட வரா மாதிரி ஒரு இது இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம் ஒரு மாதிரி. அவ்வளோதான், ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். இதுக்கு அமக்கம் கிடையாது,
பட் எவ்வளோ தூரம் இந்த ரித்தம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம மெலடிக்கலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா, பேசிக் ஐடியா அதுதான். அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஸோ இன்னொரு க்வெஸ்சன், ரெண்டாவது கேள்வினா, இப்போ ஒரே கீர்த்தனை சில தூரம் ஒரு கலையில் பாடுறோம், ரெண்டு கலையில் பாடுறோம். இப்போ அந்த லைனை நான் நெர்வல் ஒரு கலையில் பாடுறதுக்கும் நான் ரெண்டு கலையில் பாடுறதுக்கும் உங்கள் வாசிப்பில் வித்தியாசம் வருமா? எந்த லைன் பாடிக்காம சரோஜி எடுத்துக்கலாம். சமகன வினோதினி குணதாம ஷம கிருஷ்ணனுதே, சமகன வினோதினி குணதாம ஷம கிருஷ்ணனுதே, அம்ப சமகன வினோதினி குண. உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா அங்கே சங்கராபரணம் தான் எனக்கு கேட்குறது. சங்கராபரணம் அந்த சாமகன் வினோத அதுதான் கேட்டுருக்கே தவிர அவர் என்ன அது அப்பப்போ ஒரு அருதி காமிச்சுட்டே வரணும். ஒரு ஒரே நிமிஷம், நான் ரெண்டு கலையாக பாடுறேன், நீங்கள் சும்மா வாசிங்களேன். சமகன வினோதினி குணதாம ஷம கிருஷ்ணனு தேகம்ப சாமகான. என்னோட ஒரே பாயிண்ட் என்னென்னா, இப்போ நான் ரெண்டு கலையில் மட்டும் பாடியிருந்தேன்னா நீங்கள் இப்படி வாசிச்சிருக்க மாட்டேள். சமகன தீம் தீம் அப்படி வாசிச்சிருப்பேள். நான் ஒரு கலையில் பாடினதுனால நத்தின் நத்தின் ததின் தின் தின் வாசிச்சு. அந்த சவுண்டை தான் மேட்ச் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த சவுண்டை தான் மேட்ச் பண்ணணும். தோ ஃபார்ம் அதே தான், ஃபார்ம் அதே தான், சேம் அதே தான். எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? Exactly. Okay. It gives an illusion of more space. Yes. Exactly. I think yaarum question edhu illa nenikiren. Thanks a lot for coming. And unga ellarkum romba romba thanks. I thank Krishna, Shriram, Vignesh and Vidya. Thanks a lot.